விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. அண்மை செய்தி: ஐஏஎஸ் அதிகாரிகளின் பெயரை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டதாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைப்பில் இருக்கிறார். முத்துப்பழம்பதி, இந்த மோசடியில் ஈடுபட்டதா ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், காவல்துறையினர் அவரை எவ்வாறு மடக்கி பிடித்தனர், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு 11 நபர்களிடம், அதாவது சுக்கிராமத்தில் 11 நபர்களிடம் வந்து அரசு வேலை வாங்கி தருவதாக காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரான்சிஸ் ஜெரார்ட் என்ற சசிகுமார் என்பவர் வந்து கடந்த 2 காலமாக 55 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டிருக்காரு. மோசடியில் ஈடுபட்டுவது மட்டும் இல்லாமல் அந்த 11 பேருக்கும் பணி ஆணை வந்து விட்டதாக போலியாக ஒரு கைய ஒரு விண்ணப்ப ஆணை பதிவு தயார் செய்து அதில் தமிழகத்தின் தலைமைச் செயலர் இறையன்பு, இறையன்பு ஏஎஸ், அதே போல ஜெயந்தி ஏஎஸ், அமுதா ஏஎஸ், உமா மகேஸ்வரி ஏஎஸ், நடிமதி ஏஎஸ், அது மட்டுமின்றி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் கையெழுத்தை போலியாக பதிவிட்டோம், அரசு முத்திரையை போலியாக பதிவிட்டு பணி ஆணையை வழங்கியிருக்காரு. அது அந்த 11 பேர் கையிலேயுமே இருக்கு. இவங்கெல்லாம் பணி ஆணை கொடுத்தது குறிப்பா பாத்தீங்கன்னா ஓட்டுநர் பணிக்கு, அதே போல சிறப்பு அதிகாரி பணி, நில அலுவலர் பணி, விஓ பணிகள், இந்த பணிகள் எல்லாம் அந்த 11 பேருக்கு முன்னாடி போலி ஆவணம் தயார் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களால் 1.5 ஆண்டுகளாக காத்திருந்திருக்காங்க. இது குறித்து வெளியில கூட யார்கிட்டையும் சொல்லல. இந்நிலையில் தான் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாயும் தங்களுக்கு இன்னும் பணிக்கு செல்ல அனுமதிக்கிறேன் என்று சந்தேகம் அடைந்து இது குறித்து விவரம் தெரிந்த சிலரும் கேட்டிருக்காங்க. அப்போதுதான் வந்து இது வந்து பெரும் மோசடி என்பது கூறியிருக்காங்க. இதன் பின்பு இது குறித்து காவல்துறையினர் புகார் கொடுத்திருக்காங்க. காவல்துறையினர் வந்து இது குறித்து உரிய விசாரணைய பட்சத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் நடந்திருக்காங்க. இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் கடந்த 5ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தித்து பெரிய அளவில் ஒரு மோசடி நடந்திருக்கு, தமிழக அரசின் தலைமைச் செயலர் பெயரை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க, அதுங்க அரசு முத்திரை போலியா பயன்படுத்திருக்கு, போலி கையொப்பம் இருக்காங்க, இது குறித்து உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் புகார் அளிக்கிறாரு. அதன் அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ஆயிடுச்சு. இதன் பின்பு மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி இன்று வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்ட மக்களும் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுப்பாடத்தில் ஈடுபட முயன்றாங்க. அப்போதுதான் வந்து காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தும் போது நாங்கள் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது பண்ணிட்டோம், சென்னையில விசாரணை கைது பண்ணிட்டோம்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் அவங்க போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க. போலீசார பொறுத்தவரையில இந்த மிகப்பெரிய மோசடியில் கிட்டத்தட்ட 55 லட்சம் ரூபாய் மோசடி ஈடுபட்ட நபரை சென்னையில கைது பண்ணி தற்போது புதுச்சேரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்துக்கு கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமா பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து ஒரு முழுமையான விசாரணை மேற்கொள்ளணும். தமிழகத்துல இன்னும் பெரும் பதில் வேற யாரும் இது போல ஏமாந்துருக்காங்களா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பா இருக்கு. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முத்துப்பழம்பதி. விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.